ஆர் வி ராமசாமி உடல்நல குறைவால் காலமாயிருக்கிறார். அவருக்கு வயது 87. அவருடைய உடல் தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக டிநகரில் இருக்கக்கூடிய சவுத் போக் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு அவருடைய மகளுடைய இல்லத்தில் வைத்ததற்கு பிறகாக அடுத்தடுத்த நகர்வுகள் நகர இருக்கிறது. சமூக ஆர்வலரும் டிராபிக் ராமசாமி உடல்நல குறைவால் சென்னையில் காலமாகி இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட சிறுநீரகத்தில் தொற்றும் நுரையீரலில் தொற்றும் ஏற்பட்டு 20 நாட்களுக்கு மேலாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் 7:45 காலமாயிருக்கிறார். இதை அரசு அதிகாரப்பூர்வமாக அரசு மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 87 வயது வரை அவர் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பு வரை பல சமூக சேவைகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் பேனர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எங்காவது பேனர்கள் வைக்கப்பட்டால் உடனடியாக அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் அவரே நேரடியாக களம் காணுவார். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய காவலர்களை அழைத்து உடனடியாக அதை அப்புறப்படுத்துங்கள், சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று வலியுறுத்துவார். இது போன்ற பல சமூக சேவைகளை நேரடியாக நேருக்கு நேராக மக்களுக்காக நேரடியாக செய்தவர் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி. அவர் தற்பொழுது காலமாயிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக April 4 முதலே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக கடந்த 19 April 19 ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிற்குமான சிகிச்சை என்பது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக அரசு மருத்துவர்கள் 3 பேர் அடங்கிய குழுவினர் அவருக்கு சிகிச்சை வழங்கியிருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றிதான் அவருடைய உயிர் இன்று பிரிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கு ஒருவேளை கொரோனா இருக்குமா என்று கொரோனா சிகிச்சையும் செய்யப்பட்டு பார்த்தது. ஆனால் கொரோனா அவருக்கு இல்லை என்பது உறுதியானதுக்கு பிறகாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை சரியாக 8 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தான் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் சப்போர்ட்டுடன் வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கான மருத்துவ சிகிச்சை என்பது மருத்துவர்கள் வழங்கி வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு வந்தாலும் அவருடைய உயிர் தற்பொழுது பிரிந்திருக்கிறது. மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அவரை காப்பாற்றிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். வயது மூப்பு ஒருபுறம், அதே நேரத்தில் அவருக்கான தொற்று என்பது 2 இடங்களில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நுரையீரலிலும் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறுநீரகத்திலும் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 2 இடங்களிலும் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அதை தீவிர தொற்றாக அவர்கள் மருத்துவர்கள் அதற்கான சிகிச்சை அளித்து வந்தனர். இருந்த போதிலும் வயது மூப்பு 2 இடங்களில் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருடைய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதற்கு பிறகாகவும் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. டிராபிக் ராமசாமி என்றாலே தமிழகத்தில் தெரியாத நபர்கள் இருக்க மாட்டார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு உதவிகரமாக சென்னை பாரிமுனையில் அவர் உதவிகரமாக இருந்திருக்கிறார். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக முன்பெல்லாம் தமிழகத்தின் தலைநகராக சென்னை இருந்த போதிலும் சென்னையிலிருந்து மக்கள் வெளி மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ பயணிக்க வேண்டும் என்றால் பாரிமுனை தான் செல்ல வேண்டும். தற்பொழுதுதான் கோயம்பேடு. அந்த நேரங்களில் பாரிமுனையில் பெரும்பான்மையான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படும். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு டிராபிக் ராமசாமி பெருமளவிற்கு உதவிகரமாக உடனிருந்து பணியாற்றி இருக்கிறார். அப்ப அதன் அடிப்படையில் தான் டிராபிக் ராமசாமி என்று அவருக்கு பட்டப்பெயரும் சூட்டப்பட்டது. அதன் பிறகாக தொடர்ச்சியாக பல சமூக ஆர்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சாலையில் பேனர் வைத்து பல மரணங்கள் ஏற்படுவதற்கு சமூக ஆர்வலராக இருந்து சட்ட ரீதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தவர் டிராபிக் ராமசாமி. ஒரு சமூக ஆர்வலராக இருந்தால் அதனை சட்ட ரீதியாக தான் கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்கியவர் டிராபிக் ராமசாமி. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் அரசியல் கட்சியினர் பேனர் வைப்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்ததும் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதும் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கில் தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட பேனர்கள் ஆங்காங்கே வைத்து மரணங்கள் ஏற்படுவது, அதே நேரத்தில் பேனர் விழுந்து பொதுமக்கள் உயிரிழப்பது, சாலையை மறைத்து பேனர்கள் வைப்பது, பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய இடங்களில் பேனர் வைப்பது, இவை அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்தது. மட்டுமல்லாமல் இதை அனைத்தும் ஒரு ஒழுங்குமுறை செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த வழக்கு புதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அப்பொழுது இருந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, அதுக்கு அடுத்ததாக பல்வேறு தலைமை நீதிபதிகளிடமும் வழக்கை நேரடியாக தலைமை நீதிபதி அமர்வில் தான் அந்த வழக்குகள் எல்லாம் தொடர்வார். இது போன்று சட்ட ரீதியாக பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து
சமூகத்திற்கு செயல்பாட்டாளராக செயல்பட்டிருக்கிறார் டிராபிக் ராமசாமி. இந்த டிராபிக் ராமசாமி தான் தற்பொழுது காலமாயிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய மரணம் என்பது அவரை ஆதரித்து பல தரப்பிலும் அவருக்கு நேரடியாகவும் மரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு நபர்களும் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். 1934 டிராபிக் ராமசாமி பிறந்திருக்கிறார். இன்றைய தினத்தில் அவர் மறைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 87 வருடம் ஆகிறது. இந்த 87 வருடத்தில் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் சமூகத்திற்கு செயல்பாட்டாளராக மட்டுமே செயல்பட்டிருக்கிறார். சமூக ஆர்வலராக இருந்திருக்கிறார். சென்னை மக்களுக்கு பெரும்பான்மையாக பரிச்சயமான ஒரு முகமாக டிராபிக் ராமசாமி இருந்திருக்கிறார். சென்னை மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னை மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. வடசென்னை பகுதி மக்களுக்கு டிராபிக் ராமசாமி என்றாலே அவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகமும் பரிச்சயமான ஒரு பெயருமாக காணப்பட்டிருக்கிறது. என்றால் பாரிமுனையில் மிக முக்கியமாக அவருடைய செயல்பாடுகள் அதிக அளவில் இருந்திருக்கிறது. சாலை ஓரத்தில் வைத்திருந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சாலை ஓரம் என்பது பொதுமக்கள் நடந்து செல்வதற்கான ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் சாலை ஓரத்தில் கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு தனியாக கடைகள் அமைத்து தர வேண்டும். இந்த பகுதியை பொதுமக்கள் நடந்து செல்வதற்கான பகுதியாக மாற்ற வேண்டும். சாலையில் வாகனங்களை ஒழுங்காக செல்ல வேண்டும். இது அதுபோன்று அது மட்டுமல்லாமல் ஹெல்மெட், இரு நபர்களும் ஹெல்மெட் அணிந்துதான் இருசக்கர வாகனங்களை இயக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து வெற்றி கண்டவர் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி. ஒரு சமூக ஆர்வலர் என்பவர் சமூகத்தின் மிக முக்கியமான பங்காக இருக்க வேண்டும், சட்ட ரீதியாக கையாள வேண்டும். அதே நேரத்தில் தேவைப்பட்டால் அந்த இடத்திலே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் எல்லாம் பல நேரங்களில் ஈடுபடுவார். அதன் பிறகாக ஊடகங்களை அங்கு அழைத்ததற்கு பிறகாக அங்கே காவலர்களை வரவைத்து வீடியோ பதிவு செய்து அதை உயர்நீதிமன்றத்தில் அழைத்து எடுத்து சென்று காண்பிப்பார். அதன் பிறகாக அந்த காவல்துறை ஆய்வாளரை உடனடியாக இடமாற்றம் செய்வார். இதுபோன்ற இடமாற்றம் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை பல நேரங்களில் நீதிபதிகளே இடமாற்றம் செய்வதற்கு உத்தரவு பிறப்பார்கள். இதையெல்லாம் டிராபிக் ராமசாமியுடைய பொதுநல வழக்குகளில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே டிராபிக் ராமசாமி சென்னை காவலர்களை பொறுத்தவரை ஒரு சிம்ம சொப்பனமாகவே செயல்பட்டிருக்கிறார். தவறு நடைபெறும் பொழுது அங்கு அமர்ந்து சாலையில் தனி ஒருவராகவே போராட்டங்களை நடந்து கையில் எடுத்திருக்கிறார். தனி ஒரு மனிதன் நினைத்தால் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழித்து விடலாம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் தனி ஒரு மனிதனாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் டிராபிக் ராமசாமி. அதே நேரத்தில் தனி ஒரு மனிதனாக சட்டத்தை கையில் எடுக்க முடியும், அதே நேரத்தில் சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற வகையில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் டிராபிக் ராமசாமி. டிராபிக் ராமசாமி என்றாலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளுக்கும் தெரியும். பல நீதிபதிகள் டிராபிக் ராமசாமி வரும்பொழுதெல்லாம் டிராபிக் ராமசாமி தொடுக்கக்கூடிய வழக்குகளை அதை முன்கூட்டி விசாரணைக்கு எடுப்பது, அதே நேரத்தில் அவருடைய வழக்குகளில் மிக முக்கியமான சாராம்சங்களை சுட்டி காண்பிப்பது, சமூக ஆர்வலர்கள் என்பவர் இவரை போன்று இருக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல நேரங்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக டிராபிக் ராமசாமியை குறிப்பிட்டு கூறிய வழக்குகள் எல்லாம் கூட உண்டு. கிட்டத்தட்ட கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு முன்பாக இந்த பேனர் வழக்குகள்லாம் விசாரணைக்கு வரும்பொழுதெல்லாம் டிராபிக் ராமசாமியுடைய உடல்நிலை அப்பொழுதெல்லாம் சிறுநீரக கோளாறு அவருக்கு இருந்து வந்தது, தொற்று இருந்து வந்தது. அப்பொழுதெல்லாம் நீதிமன்றத்திற்கு மருத்துவமனைக்கு சென்று விட்டு நேரடியாக நீதிமன்றங்களுக்கு வருவார். அப்போதெல்லாம் நீதிபதி உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலும் இவர் நீதிமன்றத்திற்கு வயதான நேரங்களிலும் வரக்கூடியவராக இருக்கிறார். இவரை ஏன் அலக்கழிக்கிறீர்கள் என்று காவல்துறையினரை பார்த்து நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் சமூகத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை காவலர்கள் சரியாக கையாண்டால் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் நீதிமன்ற படிக்கட்டை ஏற வேண்டிய அவசியங்கள் இருக்காது என்று அதே நேரத்தில் அவருக்கு பாராட்டு தெரிவித்ததெல்லாம் உண்டு. நீதிமன்றமே பல நேரங்களில் டிராபிக் ராமசாமியை பல்வேறு வகையிலும் வாழ்த்தி பாராட்டி இருக்கிறது. இது போன்று நீதிமன்றம் அனைவரையும் பாராட்டுவது என்பது குறைவு, ஒரு சில நபர்களை மட்டுமே பாராட்டும். அது அந்த பாராட்டுகளும் புகழும் இன்று டிராபிக் ராமசாமி மறைந்த நாளில் நினைவு கூற வேண்டிய ஒரு செயலாக மாறி இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் பேனர்களை உடனடியாக கிழித்தெழுவது, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பேனர்கள் வைத்திருந்தால் உடனடியாக அதை கிழித்து எழுவது, உடனடியாக அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் அவரே இறங்குவார், களம் இறங்குவார். அதில் வெற்றியும் களம் கண்டு வெற்றியும் காணுவார். இது போன்ற பல செயல்களில் ஈடுபட்டவர் தான் டிராபிக் ராமசாமி. தொடர்ச்சியாக புதுநல வழக்குகள் தொடர்வது மட்டுமல்லாமல் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் சார்ந்து பல போராட்டங்களில் கலந்து கொள்வது, சமீபத்தில் கிட்ட கொரோனா பெருந்தொற்றுக்கு பிற காலங்களில் இந்த பேட்டரி வாகனங்கள் எல்லாம் சென்னை மாநகராட்சியால் இந்த குப்பைகள் அழுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இறுதியாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கு என்பது அது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டியதாக இருக்கிறது. பேட்டரி வாகனங்கள் கிட்டத்தட்ட 18,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்னையில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வாகனங்களில் பல வாகனங்களில் பதிவு இல்லாமல் இருக்கும், வாகன பதிவு எண் இல்லாமல் இயங்கி வந்தது.
அதை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகாக அனைத்து வாகனங்களுக்கும் அதாவது பேட்டரி வாகனங்களாக இருந்தாலும் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்கும் பதிவு எண் கட்டாயம் என்பதை மோட்டார் வாகன சட்டம் வலியுறுத்தி வருகிறது. பேட்டரியாக இருந்தாலும் அது இயந்திரத்தில் அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்று மோட்டார் வாகன சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. இதை காற்றில் பறக்கவிட்டு சென்னை மாநகராட்சி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த வாகனங்களுக்கு எல்லாம் பதிவு எண் வழங்க வேண்டும் என்று 2-3 குப்பை அள்ளக்கூடிய வாகனங்களை பேட்டரி வாகனங்களை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு நேரடியாக பிடித்து சென்று அந்த வாகனத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவர் தான் டிராபிக் ராமசாமி. அந்த செய்தியை நம்முடைய தொலைக்காட்சியிலும் நாம் ஒளிபரப்பிருந்தோம். அந்த செய்தியை நான் தான் நேரடியாக சென்று எடுத்திருந்தேன். அவருடைய வயது மூப்பு காரணம் மட்டுமல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் தான் அப்பொழுதும் இருந்தார். இருந்த போதிலும் அவர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த வாகனத்தை நேரடியாக பார்த்து விட்டார். உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கி வந்து அந்த வாகனத்தை 2 புகைப்படங்கள் எடுத்ததற்கு படங்கள் எடுத்தார். நீதிமன்றத்தில் காண்பிப்பதற்காக உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலரை அழைத்து இந்த வாகனத்தை காவல் நிலையத்திற்கு சீ செய்து கொண்டு செல்ல வேண்டும், பறிமுதல் செய்ய வேண்டும். இந்த வாகனம் சட்டத்துக்கு புறம்பாக இயங்கக்கூடிய வாகனம். நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிடில் உடனடியாக நீதிமன்றத்தை நான் நாடுவேன் என்று சட்ட ரீதியாக மட்டுமே கையாண்டிருக்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாத ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் டிராபிக் ராமசாமி.